ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம இந்த இது போடலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு லைட்டு க்ரீன் போட்டிருக்கேன், அது வந்து பார்த்துருக்கேன். இதில் வந்து நம்ம நீங்கள் கலர் மாற்றி எம்ஜிஆர் இருக்கு இல்லையா, அந்த கலருக்கு நீங்கள் போடலாம். எங்கிட்ட இப்போ அந்த கலர் இல்லாதனால இதை போட்டுட்ருக்கேன். ப்ளூ கலர், ஆரஞ்சு கலரெல்லாம் இல்லை, எல்லோ கலரும் இல்லை. அதுக்கான கலர் எப்படி ஒரு ஷேடாட்டம் வரும் அழகாக அப்படின்னு நான் போட்டுட்ருக்கேன். க்ரீன் எடுத்து இது லைட் எல்லோ தான், ஆனால் அது எல்லோ கலர் மாதிரியே தெரியல, அதனால் ஒயிட்டே போட்டுலாம் இருக்கு. ரெண்டு இந்த ரோஸ், அப்புறம் இந்த கலர் நீங்கள் எந்த கலர் வேணால் இந்த மாதிரி கொண்டு வந்துடலாம். அடுத்தது இந்த ரவுண்டு வந்துருச்சு, ரவுண்டில் எல்லோ கோல்டு மாற்றி கொடுத்துருக்கேன். ஒயிட்டுக்கு சில்வர் கொடுத்து, நடுவில் சில்வர் கொடுத்து அழகாக இருந்துச்சு இல்லையா, அது மாதிரி எல்லோ கலரில் இந்த கோல்டு கலர் கொடுத்து நல்லா போச்சுங்க. அது கொடுக்கலாம், அதை கொடுத்தேன். அவ்வளோக்கா பெருசாக ஒரு லைன் தானே, அவ்வளோக்கா தெரியல. அப்படியாவது நல்ல பேட்டர்னில் நல்ல டிசைன் போடுவோம், அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இதே சேம் இதே தான் மெரூன், இதே கரெக்டாக போட்டுட்டோம்னாலும் அதேவே நம்ம ரிப்பீட் பார்த்துக்கலாம். மெரூன் கலர், அடுத்தது அடுத்தது ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த ஒயிட் பசி தான். சேம் ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி இருக்கு இல்லையா, இப்போ இந்த ஒயிட்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஒயிட்ல ஜாயின் பண்ணியாச்சு, அடுத்தது இதை பார்த்தே போட்டுடலாம். ஒரு ஒயிட்டா ஒயிட்டு, அடுத்தது ரெண்டு க்ரீன், ஒயிட்டு ரெண்டு க்ரீன், ஒயிட் ஒன்று ரெண்டு க்ரீனு, அப்புறம் இந்த லைட்டு லைட் க்ரீன் மீடியம் க்ரீன். பார்த்துட்டிங்கன்னா இப்படி வச்சு பார்த்துக்கலாம், ரெண்டு பக்கம் ஈக்குவலாக இருக்கான்னு. இதுங்களா ஈக்குவலாக இருக்கா, அடுத்தது இதெல்லாம் சென்டர் பா, சென்டர் ரவுண்டில் 1 2
ஜோக்கர் இந்த பாசி ஒன்று ரொம்ப த்ரீ கோட்லாம் இது பார்த்திங்களா, இது த்ரீ கோட்லாம். அடுத்தது இந்த லைட்டு அப்படின்னு தான் கீழே பச்சை, இந்த பச்சையில் போக்குறோம். இந்த பச்சை இந்த பச்சையில் நம்ம போக்கணும். அடுத்தது இதையே பார்த்து கொடுத்துடலாம். ஒரு க்ரீனு ரெண்டு ஒயிட்டு, ஒரு க்ரீன் ரெண்டு ஒயிட்டு. மிட்டாய் கலர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு சேம் இந்த ரவுண்ட் கரெக்டாக பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அதை பார்த்துட்டு கரெக்டு. இது வைட்டு ரெண்டு கிரீம் வைட்டு வந்து ஜாயிண்ட் பாசியில் அதை கொத்தணும். திஸ் ஒன் இஸ் ஜாயிண்ட் ஒன் டூ த்ரீ ஜாயிண்ட் பாசி சொன்னால் இது ஒரு ஜாயிண்ட் பாசி ஒன் டூ த்ரீ ஒன் டூ ஒன் டூ த்ரீ ஒன் டூ ஒன்
இதே மாதிரி தான் இனி அப்படியே கோர்த்துட்டே போக வேண்டியதுதான். கோர்த்தது யாரும் பார்த்து நீங்களும் கோர்த்து இது மாதிரி மற்றவங்களுக்கு ப்ரெசண்ட்டும் கூட பண்ணலாம். ரிட்டன் கிஃப்டாக மற்றவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா, ஏதாவது பொழுக்கு எல்லாம் வந்தாங்க எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் போடுங்க, கொடுத்ததை யார் முடியும் பார்த்து நீங்களும் போட்டு கொடுக்க. வாழ்த்துக்கள்.